வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 200 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கை பற்றின டெஸ்ட் ரைட் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஒரு டீட்டெயில்டு வாக்கரவுண்ட் ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Just like the street lights lit this town, like a fire in a blaze, gotta burn it down. Can't be afraid to leave this out. We got this far, don't know how. டிவிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சீரியஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரியஸ் அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்த ஆர்டிஆர் 200க்கு ஒரு நல்ல போர்டு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி பைலட் லேம்ப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருந்தா இன்னுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் யூனிட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஹைஸ்பீட் ரெக்கார்ட், லேப் டைமர், ட்ரிப் மீட்டர்னு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்து கொண்டு வர போகிறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் லைட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் வார்னிங்ஸ் இந்த மாதிரி பல லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு, சூப்பரான கன்சோல் அப்படின்னே சொல்லி ஆகணும். பேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமாக இருக்கட்டும் பகல் டைமாக இருக்கட்டும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீடபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. 12 லிட்டர் ஃபியூயல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ஃபியூயல் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கலர் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அங்கங்கே டிவிஎஸ் ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி, டிவிஎஸ் ரேசிங். ஸோ நல்லாவே வந்து இதெல்லாம் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த பைக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் ரெமோரா டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனலாக வந்து பெரலி டயர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இது வந்து இப்போ வந்து அவைலபிள் இல்லை. கண்டிப்பாக வந்து காஸ்ட் கட்டிங்காக வந்து அது அவைலபிள் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த பைக் வந்து ஸ்லிப்பர் கிளச்சோடு வந்து வருது. ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் ரைட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து கேளுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் கியர்ஸ் ஃபீலெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்குது. இன்ஜின் குயில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பட் ரைடர் சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பில்லியன் சீட் வந்து அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ரொம்பவே வந்து நல்ல சூட் ஆகும். டால் ரைடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஒரு 6 ஃபீட்டுக்கு வந்து மேலே இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாக வந்து ஓட்டுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இந்த பைக்கில். பட் அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்ட்னஸ் வந்து இருக்காது. பட் ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு பைக் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமிட்டடாகவும் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டான பொசிஷனும் சொல்ல முடியாது. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பொசிஷன் சொல்லலாம். லாங் ரைட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரைவ் பண்ணும்போது எந்தவித பெயினும் வந்து இருக்காது. பட் கம்ஃபர்டபுள்னஸ் அந்த மாதிரி வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் ஹேண்ட்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். சிட்டி ரைடிங்க்கு செமையாக வந்து யூஸ் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் ரைடர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சிட்டியில் வந்து ஹேண்டில் பண்ணலாம். கிளிப்பான் ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஷார்ட்னா வந்து ஒரு 5.2 ஃபீட் தான் இருக்குது, 5.3 ஃபீட் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிரைவ் இந்த பைக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எந்தவித பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து.
அடுத்த விஷயம் வந்து நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளச் ஃபீல் வந்து ரொம்பவே வந்து லைட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிளச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து FC25 வந்து யூஸ் பண்ணுறேன். பட் அதை கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து ரொம்பவே ஹார்டான ஒரு கிளச் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அதை ட்ரைவ் பண்ணிவிட்டு இதை ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபீலாக இருக்குது, அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் கிளச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நான் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து லோவர் கியர்ஸ் வந்து லோ பண்ணேன். பட் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித ஜெர்க்னஸ் ஸோ அந்த மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து போச்சு. கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து இருக்குது. ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு கியர் பாக்ஸ் யூனிட். எந்தவித ஃபால்ஸ் நியூட்ரலோ இது வரைக்கும் வந்து நாங்கள் ட்ரைவ் பண்ண வரைக்கும் எந்தவித ஃபால்ஸ் நியூட்ரலோ வந்து எங்களுக்கு வந்து வரல. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது தான் வந்து நாங்கள் சொல்லி ஆகணும் இந்த தருணத்தில். இந்த பைக்கோட பவர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 20.5 PS ஆஃப் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 18 Nm ஆஃப் டார்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து லோ எண்ட் மிட்ரேஞ்சில் வந்து சூப்பரான ஒரு பைக் அப்படின்னு சொல்லி ஆகணும். செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது லோ எண்ட்லேயும் மிட்ரேஞ்சிலையும். பட் டாப் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை, கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். வைப்ரேஷன்ஸ் வந்து சுத்தமாக இல்லை லோயர் எண்டில், மிட்ரேஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வந்து இல்லை. ரொம்பவே நல்லா வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி சீரியஸில் எப்பவுமே வந்து வைப்ரேஷன் வந்து இருக்கும். பட் இந்த சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 வைப்ரேஷன் வந்து சுத்தமாக இல்லை. பட் டாப் எண்டில் வந்து வருது, பட் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து தெரியாது. பட் வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் வந்து பரவிக்கவே முடியாது, ஏன்னா வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயராக வந்து நீங்கள் நார்மலாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு சிட்டி ரைடிங்காக இருக்கட்டும், ஹைவேவாக இருக்கட்டும், ஒரு 120 வரைக்கும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். எந்தவித வைப்ரேஷனும் வந்து உங்களுக்கு தெரியாது. பட் அதை தாண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் எண்டும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷனும் வந்து கண்டிப்பாக வந்து வருது. இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் வந்து சிட்டி ரைடிங்க்கு தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து நல்லா வந்து டார்க், அது மட்டும் இல்லாமல் பவர் இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ண முடியுது. ஸோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 2 மந்த்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ரொம்பவே வந்து நல்ல சிட்டி பைக் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய கருத்து. நாங்கள் ஹைவே ரைடிங்கும் வந்து போனோம் அக்கேஷ்னலாக, எந்தவித பிரச்சனையும் இல்லை. ட்ரிப்பிள் ரைடிங் ஸ்பீடும் வந்து போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை டாப் ஸ்பீடு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகும். கொஞ்சம் 120 ரேஞ்சை வந்து கிராஸ் ஆச்சுன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது இன்ஜின். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இந்த டாப் ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. இந்த பைக்கில் கூலிங் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்ட் ப்ளஸ் ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் மேக்ஸிமமாக இந்த பைக்கை வந்து பெங்களூர் சிட்டி டிராஃபிக்கில் வந்து யூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகுது. ஹைவேல வந்து அந்தளவுக்கு வந்து ஹீட்டிங் வந்து தெரியல. பட் ஃப்யூச்சரில் வந்து ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்தா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் நல்லாவே வந்து எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுது. ரியர் டிஸ்கை விட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து ரொம்பவே நல்ல பைட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது பிரேக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வேரியண்ட்டும் வந்து இருக்குது. நாங்கள் ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏபிஎஸ் வேரியண்ட், ஏபிஎஸ் வேரியண்ட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏபிஎஸ் வேரியண்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. சஸ்பென்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்டு டைப் ஆஃப் சஸ்பென்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். 60% வந்து சாஃப்டாக இருக்குது, 40% வந்து ரிஜிடாக இருக்குது. ஸோ சாஃப்டர் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால சிட்டி ரைடிங்க்கு சூப்பராக இருக்குது. ஹைவேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிடாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைவேலையும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. சாஃப்டர் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தவித பாட் ஹோல்ஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து போயிடுது, உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரெமோரா டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிரிப்பியான ஒரு டயராக வந்து இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பெரலி வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து கொடுத்துருந்தா அந்த பெரலி டயர்ஸ் வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஹைவே ரைடிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ஒரு டயர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பைக் வந்து இப்போதைக்கு 2 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது.
ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்டட் வேரியண்ட், அடுத்து கார்பரேட்டர் வேரியண்ட். நம்ம இப்போ டெஸ்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வேரியண்ட். ஃபியூயல் இன்ஜெக்டட் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து 21 PS ஆஃப் பவர் வந்து வருது, ஒரு 0.5 அளவு தான் வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இது அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை. பட் எங்கே வந்து ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் வந்து அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது அந்த பைக்கில் ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு, வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக வந்து போகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்பரேட்டர் வேரியண்ட்டா இல்லை ஃபியூயல் இன்ஜெக்டட் வேரியண்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக ஃபியூயல் இன்ஜெக்டட் வேரியண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு மைலேஜும் வந்து ரொம்ப நல்லா பெட்டராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷனும் வந்து நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பவரும் வந்து கொஞ்சம் வந்து அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அடுத்து மெயின்டெனன்ஸ் பற்றி வந்து பார்ப்போம் இந்த பைக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸோட சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபாய் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்திருக்கு. ஒரு 200 cc மோட்டர் சைக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபான்றது வந்து ஒரு டீசெண்டான ஒரு சர்வீஸ் சார்ஜ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பாக்கெட் ஃப்ரீயான ஒரு ஒரு பைக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 1.5 lakhs இருக்குது, எனக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி மிஷின் வந்து வேணும், நான் வந்து சிட்டி ரைடிங்க்கு யூஸ் பண்ணுவேன், ஹைவேக்கும் வந்து எனக்கு டூரிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைக்கை வந்து தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பைக்கில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய மேஜர் மிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th gear. கண்டிப்பாக நான் நிறைய வாட்டி வந்து இந்த பைக்கை ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ஒரு 6th gear வந்து இல்லையே அப்படின்னு வந்து நிறைய வாட்டி வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 6th gear வந்து இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் டாப் எண்ட் வந்து எஃபெக்டிவாக இருந்திருக்குமோ அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஸோ டிவிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்கன்னா 6th gear வந்து கொடுத்தா வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டூரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 6th gear வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க இந்த பைக்கில். இரண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து ரெண்டு வேரியண்ட் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு, ஃபியூயல் இன்ஜெக்டட் வேரியண்ட் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கார்பரேட்டர் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் சேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேக்ஸிமம் வந்து கார்பரேட்டர் வேரியண்ட் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கோம். ஸோ இந்த சிட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபியூயல் இன்ஜெக்டட் வேரியண்ட் வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1 month, 1.5 month வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து ஷோரூமில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இந்த கார்பரேட்டர் வேரியண்ட் எடுக்க வேண்டியது நிலைமை வந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டிங் பீரியட் வந்து அவைலபிளாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபியூயல் இன்ஜெக்டட் வேரியண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ சேல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் வந்து முன்னாடியே வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இந்த பைக்கில். பட் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஏபிஎஸ் வந்து சேல்ஸுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல உயரத்தை வந்து இந்த டிவிஎஸ் வந்து அடையலாம்ன்றது வந்து என்னுடைய கருத்து. மூணாவது குறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் எக்ஸ்ட்ரீமுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீமுக்கு அடுத்து இந்த பைக் தான் வந்து கொஞ்சம் பவர் லெஸ்ஸான ஒரு பைக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பவர் வந்து இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து கம்மியான பைக் வந்து இந்த பைக் எக்ஸ்ட்ரீமுக்கு அடுத்து. ஸோ பவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அடுத்த அப்டேட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் பம்ப் வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு 21 horsepower, அது மட்டும் இல்லாமல் ஒரு டார்க் வந்து அதிகமாக கொடுத்தாங்கன்னா சிட்டி ரைடிங்க்கு ரொம்பவே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.